அமெரிக்க நாட்டினுடைய 47வது அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலானது வந்து நடந்து முடிந்து தொடர்ச்சியாக அந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைகள் வந்து நடந்துட்டு வந்துருந்துச்சு. இதில் மிக முக்கியமாக அந்த ஸ்விங் ஸ்டேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாகாணங்களில் தான் வந்து யார் வந்து முன்னிலை வகிக்கிறாங்களோ அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக வந்து செய்திகளை நம்ம படிச்சுட்டு வரக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஆண்டாண்டுகளாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து குறிப்பிடப்பட்டே வருது. இதில் தற்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள்னு சொல்லி பார்க்கும்போது 538 அந்த எலக்ட்ரோரல் ஓட்ஸில் கிட்டத்தட்ட 270 எலக்ட்ரோரல் ஓட்ஸ் யார் வந்து வாங்குகிறாங்களோ அவர்கள் தான் வந்து வெற்றி பெறக்கூடிய அமெரிக்க நாட்டுடைய அதிபராக வரக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குது. தற்போதைய நிலவரம்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 248 அந்த எலக்ட்ரோரல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. கமலா ஹாரிஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 214 எலக்ட்ரோரல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி அதாவது நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பல மிக முக்கியமான முன்னணி பத்திரிகைகள் வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெற்றி பெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இனி கமலா ஹாரிஸ் வந்து முன்னணி அந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அமெரிக்க நாட்டினுடைய அந்த மேப்லேயே நம்ம பார்க்கும்போது நான் சொன்ன அந்த 7 ஸ்விங் ஸ்டேட்னு சொல்லப்படக்கூடிய அரிசானா, ஜார்ஜியா, அதே போல் மிச்சகன், நெவேடா, நார்த் கொரோலினா, விசகோன், இந்த எல்லா மாகாணத்திலையுமே வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து முன்னிலையை வந்து வகிச்சிருக்காரு. பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிலவரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி செனட்டுக்கான தேர்தல் வந்து நடந்திருக்கு, ஹவுஸ்க்கான தேர்தல் நடந்திருக்கு, கவர்னருக்கான தேர்தல் நடந்திருக்கு. இந்த 4 பிரிவுகள்லேயும் அதிகப்படியாக ட்ரம்ப் கட்சி தான் வந்து முன்னிலையில் இருக்காங்க, பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தற்போது அமெரிக்கா வந்து சந்திச்சிருக்கு. குறிப்பிட்டு அமெரிக்காவினுடைய அந்த தேர்தல் வரலாற்றில் ஒரு அதிபராக இருந்தவர் ஒரு தோல்வியை சந்தித்து மீண்டும் ஒரு வெற்றியை பெறது வந்து ஒரு முதல் முதலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஒருவேளை கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியாக இருந்திருக்கும், மிக முக்கியமான செய்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து முன்னிறுத்தின விஷயங்கள் என்ன அப்படின்னா அமெரிக்க நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திச்சு வருது. நான் அதிலிருந்து அமெரிக்கா வந்து பல அடி தூரத்துக்கு வந்து முன்னோக்கினா எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அந்த அபாஷன்னு சொல்லப்படக்கூடிய கருக்கலைப்பு தொடர்பான விஷயங்கள் வந்து இதில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 2020 நடந்த அந்த தேர்தல் முடிவுகளையும் தற்போது வெளியாகக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகளையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தற்போது வரைக்குமே வந்து ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 248 எலக்ட்ரோல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. 2020 ஜோ பைடன் அவர்கள் வந்து வெற்றி பெறும் போது கிட்டத்தட்ட 306 எலக்ட்ரோல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருந்தார். ட்ரம்ப் அவர்கள் 232 எலக்ட்ரோல் ஓட்ஸ் வந்து வாங்கியிருந்தார். அதே போல் அந்த ஓட் பர்சன்டேஜ், அதே போல் மக்களுடைய வாக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் தற்போது கிட்டத்தட்ட 674,73,713 சதவீதம் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 51.2% வாக்குகள் வந்து ட்ரம்ப் இப்போ வாங்கியிருக்காரு. அன்றைய காலகட்டங்களில் குறிப்பிட்டு ஜோ பைடன் அவர்கள் பெற்ற வாக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதைவிட பல மடங்குகள் அதிகமாக இருக்குது. ஆனால் எலக்ட்ரோல் ஓட்ஸில் வந்து பல வித்தியாசங்கள் இருந்த காரணத்தால் அந்த காலகட்டங்களில் திரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றிருந்தார். கமலா ஹாரிஸினுடைய இந்த ஒரு மிகப்பெரிய தோல்வி ஒரு மிக முக்கியமான வந்து பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் எந்த மாதிரி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 2016 ஹிலாரி கிளிண்டன் வந்து இந்த தேர்தலை வந்து போட்டியிட்டாங்க. ஆனால் பெரிய அளவில் அவர்களால் வெற்றி பெற முடியலை. மீண்டும் ஒரு இரண்டாவது ஒரு பெண் அதிபர் தேர்தலில் வந்து கமலா ஹாரிஸ் வந்து போட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்களாலும் தற்போது வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக ஒரு ஆண் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து தொடர்ந்து இந்த அமெரிக்க அதிபர் பதவியை வந்து தக்க வச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி 248 எலக்ட்ரல் வாக்குகளை பெற்று அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார். அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். வெற்றி முகத்துடன் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து நீடித்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வரைகலையின் மூலம் நேரலையில் இருந்து விளக்கியமைக்க நன்றி ஜீவபாரதி.